ஆண்டவரும் ரட்சகர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக்கிறார் இரவு படைப்பிசிற நமக்கு கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த குடும்ப துதி ஆராதனை என்பது தேவனம் கொடுத்த ஒரு பெரிய தரிசனம். குடும்பமாய் அமர்ந்து பாட்டு பாடி ஆராதித்து தேசத்திலாய் ஜவுன் தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம். கர்த்தருடைய நாம் மகிமை கொடுத்தார். அன்பின்படி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான மதியானவர்களை காஸ்தோத்துறோம். குடும்ப துதி ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. அங்கே பாடப்படுற பாடல் ஆராதனை துதி ஜபம் செய்தி அத்தனையும் ஆசீர்வதித்தார். அளவற்ற பிரசங்க மத்த காணப்பட்டோம். 30 நிமிடம் உங்களுடைய ஆளுக்கு கொண்டு வார். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே. அன்பானவர்களே, தேவன் அன்பு நிறைந்தவர். இயேசு என்று சொன்ன அன்பு என்று பொருள்படும். கர்த்தர் அன்புள்ள தேவன், அன்பு நிறைந்த தேவன். நாங்கள் சத்தமயம் வெளியிட்ட தேற்று கீதங்கள் பாதம் 9 அன்பு கொடுத்த அருமையான பாடல்கள். தாயின் அன்பை போல தகப்பன் அன்பை போல இயேசு அன்பு என்று சொல்லி இந்த பாடலே எப்படி மகன் பாடுவோம். நீங்கள் பாடல் வேண்டுமென்றால் யூடியூப் கூட பாடல் சந்திக்கலாம். எவ்வளவு கூட சேர்ந்து பாடி கத்திர ஆரம்பிக்க அன்பாக கேட்டுக்கோ.
आशीर्वाद अब आशीर्वाद आश्चर्यमेंट नंबर Oh, okay.
நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு துறைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே நேர்த்தியா அழகா இன்றைய நடக்க
அன்பான தேவ ஜனமே
கைகளுக்கு கிரியில ஆசீர்வதிப்பார். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன்.
அங்க 14 வாசிக்கும் தேவன் இஸ்ரவேல் பிரிய வைத்து தெரிந்து கொண்டார் ஏன் தெரிந்து கொண்டார ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் இஸ்ரவேல் ஆசீர்வதி பிரிய விட சொல்லு பிரிய வைத்து கொடுக்க மூணு நான் சொன்ன எல்லாத்தையும் பிரிய பிரிய வரும் மூணு ஆசீர்வாதம் சொல்றேன் நம்பர் ஒன் பிரிய வைத்து சிறையில் பெற்றுக்குவார் நம்பர் டூ பிரிய வைத்து தேசத்தில் உயர்த்துவார் நம்பர் த்ரீ பிரிய வைத்து நீ கையீடுகளில் ஆசீர்வதிப்பார் தேவ பிரிய முதல் வைக்க விரும்புங்கள் வாஞ்சுங்கள் அகலமானது அது ஆழமானது அது நீளமானது அது உயரமானது எந்த அன்பு இயேசு ராஜனே உன்னை ரொம்ப அருமையான பாடல் எங்க வீட்டுல நான் திருமணம் என் மகளுக்கு திருமணம் ஆகி வந்தேன் எங்க வீட்டுல மருமகள் டாக்டர் முகிலா எழுதின பாடல் ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த பாட்டு அடிக்கடி தனி ஜபத்தில் பாடுவேன் இப்போதான் தேற்றுக்கீது 9 வெளியிட்டோம் நேற்று தான் என் மனைவி சொல்லப்பட நம்ம தேற்றுக்கீதுங்க பாதலாம் பாடுங்க என்று சொல்லி ஆகவே முதல் பாடலாக இன்னைக்கு செலக்ட் பண்ணேன் இது ஒரு அன்பு பாடல் எனக்கு ரொம்ப அந்த தேர்ச்சி வாழ்க்கை எல்லா பாடல அதுல கிருப பாட்டு இருக்கு அன்பு பாட்டு இருக்கு பாதுகாப்பாட்டு அன்பு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது ஏசு அன்பை நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சுங்க பாருங்க அது ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் தம்பி கண்ணை மூடி குட்டி போட்டு ஏசப்பா என் வேலை வச்சு அன்பு காசு தம்பி சொல்லுப்பா தம்பி குட்டி போடு பாப்பா குட்டி பாப்பா குட்டி போட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் அந்த அன்பு தியானம் பண்ணிங்க அந்த அன்புல டாப் ஆகிடும் ஏசு அன்புல டாப் ஆகிடும் எல்லா அன்பும் ஆய்வானமானது இயேசு நண்பும் ஒரு அடி பாட போகிறேன் என் கூட சேர்ந்து பாடுங்க ஆனா கண்ணை மூடி ஒரு சொட்டு கண்டிட்டு விடணும் பிறகு நான் ஜெபம் பண்ணுவேன் நான் சொல்ற வார்த்தைக்குமே வந்து பலிக்கும் சொல்லுங்க ஆண்டவர் என் மேல வைத்து கண்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணது ஒரு அடி பாடுவோம் உங்க அன்பு அது அகலமானது உங்க அன்பு அது என் மேல அன்பு வைங்கப்பா
அன்பு எனக்கு போதும்மா. அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான மத்தியான வேலைக்காக நீ பிரிய வைத்து தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீ யார் மேலாம் பிரிய வைக்கிறோ உங்க சிறையிருப்பு திருப்புவி, யார் மேலாம் பிரிய வைக்கிறோம் உங்க தேசத்துல உயர்த்துவி. அனைவருடைய பிரிய உங்க கைகளில் கிரிய ஆசீர்வதிக்கும். இப்படி யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாரோ உண்மையா உணர்ந்து அன்றுவரே உடைய பிரிய மேல் இருப்பதாக, அன்பு என் மேல் இருப்பதாக ஜெபிக்கிறாரோ. தகப்பனே, அன்பு நிறைந்த தெய்வமே, அன்பின் சொருவிய அன்பினோ சொந்த குமாரை உலகத்தை அனுப்பினவரே, எங்க மேல் அன்பு வைத்து எங்கள் ஆசீர்வாத யாரெல்லாம் உணர்ந்த பாடி அன்பு கெஞ்சினாவோ அவர்கள் மீது ஆசீர்வாத பலிக்கும். அவர் சிறையிருப்பை திருப்போம். அவர்கள் தேசத்திலே குடும்பத்திலே வளவில்லாமல் உயர்த்தும். அவர் கையில் கரிகள் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தவன் அனுக்கிரகம் ஆசீர்வாத வழி நடத்தும் இன்றும் இன்று சதா காலமும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஊழலுக்கு வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு இருக்க கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அன்பானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அற்புத இரவு மாலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் நேரலையில் ஆலயத்திலிருந்து அற்புத இரவு நிகழ்ச்சியை ஒளிபரப்பும். கவனிங்கள், இந்த செவ்வாய்க்கிழமை ஊழியர்கள் வந்து தேவன் எனக்கும் என் தம்பிக்கும் முதல் 94 ஊழிய ஆரம்பிக்கும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 94 ஊழிய ஆரம்பிக்கும் போது ஒரு ஜப கோபுரம் பண்ணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஒர்க் பண்ணிருக்கிறேன் வாங்க சொன்னாரு. முழு நாள 2 பேர் உபவாசிறது, மாலையில 7-8 கூட்டம் நடத்துங்க, அதை கொடுத்த ஜனங்களை கொடுப்பேன், அவங்க தொடுவாங்க தொடப்படுவாங்க, அது மூலம் உங்க ஊழிய வளரணும்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த ஊழியம் நாங்கள் பிறகுதான் ஒரு வருடம் கேட்டு வேற ராஜப சபை ஊழியர்கள் ஆரம்பித்தோம். அப்புறம் தான் பத்திரிகை ஊழியம், டிவி ஊழியம், புஸ்தக ஊழியம் எல்லாம் பின்னாடி முதல் ஊழியம் இந்த செவ்வாய்க்கிழமை கொண்டு தொடப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் உண்டு, சாட்சிகள் உண்டு கடந்த 27 ஆண்டுகளாக. ஆகவே அது மிக முக்கியமான ஒரு ஊழியம். இன்னைக்கு மாலை அற்புத பகல் காலையில 4:30 to 9:30 5 hours 4 கம்ப்ளீட் ஜெபிச்சிருக்கோம் மீட்டிங்க, 5 மீட்டிங்க. இப்போ நான் மறுபடியும் சர்ச்சுக்கு போறேன். சர்ச்சில் போயிட்டு சோகணும், சபையில ஜபங்களுக்கு ஜெபித்து கொடுக்குறாங்க. அதிக ஜபத்தோட மாலை நடத்துவோம் 7-8 மணி வரைக்கும். ஆகவே நீங்க தயவு செய்து உங்க வீட்டிலே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ரிஃபேர் ஆயிருந்தால் அது யூடியூப் ஜீசுக்கு யூடியூப்ல நீங்க பாருங்க, மற்றவங்க லிங்க் கொடுங்க, மற்றவங்க தெரியப்படுத்துங்க, மாலை ஆசிரியர் பெற்றுக் கொள்ளுங்க, கத்துறவங்க ஆசிரியர் பாருங்க. காட் பிளஸ்.